ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லூசுவா ஆன்லைன் சர்வீஸ். நம்ம இப்போது ரெலீகர் ஆன்லைன் டைரக்ட் ஹோம் சைட்டில் செகண்ட் பார்ட்டில் இருக்கோம். ரெலீகர் சைட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் ஒன் பை ஒன்னாக. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, யூசர் ஐடிங்கிறது வந்து நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஒன், அதாவது யூசர் ஐடிங்கிறது வந்து எப்போவுமே மாறக்கூடியது இல்லை. பாஸ்வேர்டுங்கிறது வந்து சேஞ்ச் பண்ணக்கூடியது, அதாவது ஒரு சர்டைன் பீரியட் வரைக்கும் தான் பாஸ்வேர்ட் வேலிடாக இருக்கும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நம்ம எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடி எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஒரு பாஸ்வேர்ட் நமக்கு மறந்துட்டா அதை எப்படி ரிகவர் பண்ணுறதுங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாஸ்வேர்ட் மறந்துட்டா அதை எப்படி ரிகவர் பண்ணுறதுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். அப்புறம் எப்படி ஒரு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். இந்த ஃபர்கட் பாஸ்வேர்ட் எப்போல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும்னா, ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அப்போ யூஸ் ஆகும். திருப்பி ஒரு பாஸ்வேர்ட், புதுசாக ஒரு பாஸ்வேர்ட் வாங்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா, இந்த பாஸ்வேர்டு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் நீங்கள் போடும்போது ஒரு 2 or 3 டைம்ஸ் உங்கள் பாஸ்வேர்டை வந்து தப்பாக போட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட் வந்து லாக் ஆகிடும். அப்படி லாக் ஆன டைமில் நீங்கள் இந்த ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து நியூ பாஸ்வேர்டை நீங்கள் வாங்கி அதை நீங்கள் கிரியேஷன் பண்ணிக்கலாம். அதுக்காகவும் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ எப்படி அந்த பாஸ்வேர்ட் ரெக்கவர் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போது இது போல் அந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே, ஃபர்கட் பாஸ்வேர்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ண உடனே இது போல் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் உங்களோட ஸ்டாண்டர்ட் யூசர் ஐடியை போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், இமெயில் ஐடி ஆர் மொபைல் நம்பர், ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கேட்குறாங்க. அதாவது நீங்கள் ரிலீகரில் ஜாயின் பண்ணும் போது கொடுத்த இமெயில் ஐடி மொபைல் நம்பர் தான் இதில் கொடுக்கணும். வேறு இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அது சென்ட் ஆகாது, உங்கள் பாஸ்வேர்ட் சென்ட் ஆகாது. இப்போது நான் இமெயில் ஐடி கொடுக்குறேன். கொடுத்தாச்சு. இது போல் கொடுத்த உடனே உங்களுக்கு சப்மிட் பட்டன் கிளிக் பண்ண உடனே உங்கள் இமெயில் ஐடிக்கு ஒரு பாஸ்வேர்ட் வரும், அதாவது நியூ பாஸ்வேர்ட் உங்களுக்கு வரும். அட் த டைம், சேம் டைமில் உங்கள் மொபைல் நம்பருக்கும் அதே பாஸ்வேர்ட் ரீச் ஆகும், இன்பாக்ஸில் வரும். ஏன்னா சப்போஸ் உங்களால் இமெயில் ஓப்பன் பண்ண முடியலை அப்படின்னா உங்கள் மொபைலை வச்சு நீங்கள் கிரியேஷன் பண்ணிக்கலாம். இப்போது சப்மிட் கொடுக்க போகிறேன். கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே இது போல் உங்களுக்கு பாக்ஸில் மெசேஜ் வரும், யுவர் பாஸ்வேர்ட் ஹேஸ் பீன் சென்ட் டு தி இமெயில் ஐடி, ப்ளீஸ் செக் யுவர் இமெயில். வந்துடும், உங்கள் பாஸ்வேர்ட் வந்து இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணியாச்சு, செக் பண்ணிக்கோங்க இமெயில் ஐடிங்கிறது தான் இந்த மெசேஜ். அதே டைமில் உங்களுக்கு மெசேஜ் வந்து இன்பாக்ஸ்லேயும் வரும், ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு உங்கள் இமெயில் ஐடியை நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா இது போல் உங்களுக்கு பாஸ்வேர்ட் வந்திருக்கும். இதுதான் அந்த பாஸ்வேர்டு. யுவர் நியூ லாகின் பாஸ்வேர்ட், இந்த யூசர் ஐடிக்கு நியூ லாகின் பாஸ்வேர்ட் சென்ட் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிக்கிட்டு இந்த லாகின் பேஜுக்கு மறுபடியும் வந்துடுறோம். வந்துட்டு இப்போது இந்த நமக்கு பாஸ்வேர்ட் நம்ம மறந்துட்டோம், ஒரு நியூ பாஸ்வேர்ட் நமக்கு கிடச்சிருச்சு. ஆனால் இந்த பாஸ்வேர்டை நம்ம ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது, இது வந்து ரொம்ப கஷ்டமாக தெரியும். டெய்லி நம்ம ஓப்பன் பண்ணும் போது, ஸ்பீடாக நம்ம ஓப்பன் பண்ணும் போது இந்த பாஸ்வேர்ட் டக்குன்னு நமக்கு ஞாபகம் வராது. ஸோ அதனால் ஒரு நல்ல பாஸ்வேர்டாக, நமக்கு பிடித்தமான பாஸ்வேர்டாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு இப்போது செகண்ட் ஆப்ஷன், சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். இந்த சேஞ்ச் பாஸ்வேர்டு எதுக்கெலாம் உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னா, உங்களோட பாஸ்வேர்ட் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி, ஒரு நாள் முன்னாடி உங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காகவும், செகண்டு நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து உங்கள் பாஸ்வேர்ட் ஞாபகம் வச்சுக்க முடியாத நிலையில் ஒரு பாஸ்வேர்டு இருக்க போது உங்களுக்கு ஈஸியாக ஒரு பாஸ்வேர்ட் வேணுங்கிறதுக்காகவும் இந்த சேஞ்ச் பாஸ்வேர்ட் யூஸ் ஆகுது. கிளிக் பண்ணுங்கள்.
இது போல் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் யூசர் ஐடியை கொடுத்துக்கிட்டு இந்த ஓல்டு பாஸ்வேர்டுங்கிற இடத்துல உங்கள் இமெயில் ஐடியில் வந்த பாஸ்வேர்டை நீங்கள் காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு உங்களுக்கு தேவையான உங்களுக்கு பிடித்தமான ஒரு பாஸ்வேர்டை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே பாஸ்வேர்ட் சேமாக நீங்கள் பிடித்த பாஸ்வேர்டுன்னு செலக்ட் பண்ணுறத இங்கே டைப் பண்ணுற அதே பாஸ்வேர்டை சேமாக இங்கேயும் டைப் பண்ணுங்கள். சேமாக இருக்கணும். சப்போஸ் தப்பாக டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்ட் அக்செப்ட் ஆகாது. அப்புறம் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த நியூ பாஸ்வேர்டுங்கிற இடத்துல நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் போடுறீங்களோ அதே பாஸ்வேர்ட் தான் கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்ட்லேயும் போடணும். அடுத்த ஆப்ஷன் இதில் உள்ள இந்த இமேஜில் உள்ள நம்பர்ஸை லெட்டர்ஸை அதில் உள்ளது படியே நீங்கள் இங்கே டைப் பண்ணுங்கள். கேப்ஸில் இருந்தால் கேப்ஸில் லெட்டர்லையும் ஸ்மால் லெட்டரில் இருந்தால் ஸ்மால் லெட்டர்லையும் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆயிடும். அப்புறம் அடுத்தது வந்து ஓடிபி பாஸ்வேர்ட்னு ஒன்று கேட்குது. இது நிறைய பேர் என்ன அப்படின்னு தெரியலை புரியலைன்னு சொல்லியிருந்தீங்க. ஓடிபிங்கிறது ஒன் டைம் பாஸ்வேர்ட். இது எதுக்காக அப்படின்னா இது உங்கள் அக்கௌண்ட்டை யாரும் மற்றவங்க யாரும் ஓப்பன் பண்ணாத அளவுக்கு கிரியேட் பண்ண செக்யூரிட்டி பாஸ்வேர்ட் தான் ஒன் டைம் பாஸ்வேர்ட், அதாவது ஓடிபி. இந்த பாஸ்வேர்ட் வந்து ஒரு நாள் மட்டும்தான் வேலிடாக இருக்கும். நீங்கள் எப்போல்லாம் உங்கள் ஐடியும் இப்போ சேஞ்ச் பண்ண பாஸ்வேர்டையும் போட்டு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் வரும். இது ஒரு டேக்கு ஒரு தடவை தான் வரும். அந்த பாஸ்வேர்ட் 24 hours வரைக்கும் தான் இது யூஸ் ஆகும். இதே இந்த பாஸ்வேர்ட் வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கும் வரும், சேம் உங்கள் இமெயில் ஐடிக்கும் வரும். இது போல் வரும். பார்த்துக்கிட்டிங்கன்னா யுவர் ஓடிபி இஸ் 6952 ஜெனரேட்டட் இந்த டைமில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வேலிட் அன்டில் மிட் நைட் ஆஃப் டுடே, இன்றைக்கி மிட் நைட் வரைக்கும், அதாவது 24 hours வரைக்கும் தான் இது வேலிட். இப்போது மொபைலில் வந்து இது போல் உங்களுக்கு வரும். எந்த டேட்டில் நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த டேட்டை வச்சு வேலிட் அன்டில் மிட் நைட் ஆஃப் டுடேன்னு உங்களுக்கு வந்துடும். இப்போது ஓகே, இப்போ அந்த பாஸ்வேர்ட் வந்து 6952 இங்கே டைப் பண்ணிக்கிறோம். டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட்குள்ளே போயாச்சு. இப்போது இன்னொரு தடவை நான் லாகின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்ட் நம்ம கிரியேட் பண்ண நியூ பாஸ்வேர்ட் இதை போட்ட உடனேயே நமக்கு இதில் காட்டுக்கு பாருங்கள். யுவர் பாஸ்வேர்டு எக்ஸ்பைரி இன் 90 days, அதாவது 90 days வரைக்கும் தான் இந்த பாஸ்வேர்டு இருக்கும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு தரம் ஓப்பன் பண்ணும் போதும் இந்த மாதிரி மெசேஜ் வரும்போது இப்போ 1 days மட்டும் இது வேலிடாக இருக்கும் அப்படிங்கிற மெசேஜ் நீங்கள் பார்த்த உடனேயே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பாஸ்வேர்டு நீங்கள் போட்டிங்கல்ல இந்த பாஸ்வேர்டை நீங்கள் ஓல்டு பாஸ்வேர்டில் போட்டு நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சேஞ்ச் பாஸ்வேர்டில் யூசர் ஐடி போட்டுட்டு உங்கள் ஓல்டு பாஸ்வேர்டில் நீங்கள் கிரியேட் பண்ணிங்கல்ல அந்த பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுக்காமலேயே இந்த ஓல்டு பாஸ்வேர்டில் நீங்கள் இப்போ கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை போட்டு நியூ பாஸ்வேர்டு உங்களுக்கு பிடித்தமான பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் கிரியேஷன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் வந்து திருப்பி லாகின் பண்ணி உங்களுக்கு காட்டினேன். ஓகே, இது மாதிரி பாக்ஸ் ஓப்பன் ஆனவுடனே ஓகே கொடுத்துட்டு நீங்கள் எப்போவும் போல் 6952 அந்த ஓடிபியை மொபைலுக்கு வந்த ஓடிபி போட்டு ஓப்பன் பண்ணி இது போல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது சைட்டில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் இப்போ இருக்கிற விலிகரோட ஆஃபர்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கே டிப்ஸ் மாதிரி கொடுத்துட்ருப்பாங்க. இதை ஒன் டைம் பார்த்துக்குங்க, ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒன்றும் அவசியம் இல்லை, உங்களுக்கு தேவைங்கிற போது அதை எடுத்துக்கலாம்.
சரி ஓகே, இப்போது நம்ம அக்கௌண்ட்குள்ளே போயாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம இந்த பிளேஸை ஃபுல்லாக நம்ம பார்த்தாச்சு, அதாவது ஸ்டாக் வியூ வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. போன வீடியோவில் எல்லாம் சொல்லிட்டோம். இந்த எஃப்என்ஓ பவர் நியூஸை பற்றி நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது மை அக்கௌண்ட். ஓகே, மை அக்கௌண்ட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ். இப்போ இந்த மை அக்கௌண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரிலீகரில் ஓப்பன் பண்ண கொடுக்க போது என்னென்ன உங்கள் ஃபார்மாலிட்டிஸ்க்காக என்னென்ன கொடுத்தீங்களோ உங்கள் டீட்டெயில்ஸ் அத்தனையும் இதில் இருக்கும். இதில் கொடுத்த நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்கும். அப்புறம் நீங்கள் இந்த மை அக்கௌண்ட் கிட்ட கர்சர் கொண்டு போன உடனே கிளிக் பண்ணாமல் கிட்ட கர்சர் கொண்டு போன உடனே ஒரு நாலு ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். அந்த நாலு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மை போர்ட்ஃபோலியோ, மை ரிப்போர்ட், ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், மார்ஜின் ரிப்போர்ட். இதில் இருக்கிற இந்த நாலு ஆப்ஷனில் இந்த ரெண்டு ஆப்ஷன் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். இந்த ரெண்டும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். நான் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். மை போர்ட்ஃபோலியோ, மை போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த லாங் பொசிஷனில் நீங்கள் இப்போ ஒரு ஸ்டாக் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த ஸ்டாக் என்ன நிலைமையில் இருக்குது, அது வந்து ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ளது தான் போர்ட்ஃபோலியோ. இது மேனுவல் போர்ட்ஃபோலியோ அண்டு ரிலீகர் போர்ட்ஃபோலியோன்னு ரெண்டு இருக்குது. மேனுவல் போர்ட்ஃபோலியோன்னு நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம போர்ட்ஃபோலியோ நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறது, இந்த ஸ்டாக்கை நம்ம வாங்க போகிறோம் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லியும் கிரியேட் பண்ணிக்கலாம் மேனுவல் போர்ட்ஃபோலியோவில். இப்போ ரிலீகர் போர்ட்ஃபோலியோங்கிறது நீங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிற ஸ்டாக்ஸை பற்றின நிலைமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ரிலீகர் போர்ட்ஃபோலியோ. இப்போ பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, டுடே கெயின் லாஸ், அதாவது இன்னைக்கு அந்த ஸ்டாக்கோட நிலவரம் 1057 லாஸில் இருக்கிறதா காட்டுது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா, இவர் ஈக்குட்டி மட்டும், இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து ஈக்குட்டி மட்டும் பை பண்ணியிருக்கனால இந்த சாண்டில் கலரில் உள்ள ஈக்குட்டிஸ் மட்டும்தான் இந்த சார்ட்டில் காட்டுது. மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருந்தால்தான் இந்த கலர் சேஞ்ச் ஆகி மியூச்சுவல் ஃபண்டும் காட்டும். இப்போ நம்ம ஈக்குட்டிஸ் மட்டும் வாங்கியிருக்கனால நம்ம என்னென்ன ஸ்டாக் இவர் வச்சுருக்காரு, என்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இந்த ஈக்குட்டியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பாருங்களேன், கோல் இண்டியாவை அவர் வாங்கியிருக்காரு. இப்போ இருக்கிற கரண்ட் ரேட்டு வந்து எல்டிபி லேட்டஸ்ட் ப்ரைஸ் 335 ரூபாய் 25 பைசால இருக்குது. 20 குவான்டிட்டி வாங்கி வச்சுருக்கார். ஓகே, ஆனால் அவர் வாங்கின ரேட்டு பார்த்தீங்கன்னா 439 ரூபா 40 பைசா, அதாவது 37 பைசாக்கு பை பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ அவரோட ரேட்டு 335 ரூபாய் இருக்குது. ஸோ வாங்கினதுலேருந்து கம்மியாக இருக்குது. ஸோ அவர் லாஸில் இருக்கார். அப்போ இவர் இதை பாருங்கள், கரண்ட் மார்க்கெட் வேல்யூ, அதாவது இப்போ இருக்கிற இந்த ப்ரைஸுக்கு 20 குவான்டிட்டிக்கு 6705 ரூபா அவர் அக்கௌண்ட்டில் இருக்குது ஷேராக. இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட், கீழே இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டு இங்கே இருக்குது, அதாவது இவர் கோல் இண்டியாவில் போட்ட பணம் 8787.32 பைசே, இதுதான் இவர் போட்ட பணம். அப்போ இவ்வளோ தான் இப்போ இருக்குது, அப்போனா லாஸில் இருக்குது. அப்படியே பாருங்கள், ரியலைஸ்டு கெயின் லாஸ், அதாவது இன்றைக்கி பை பண்ணி இன்றைக்கி செல் பண்ணியிருந்தால் இதை நம்ம பார்க்கலாம், அப்போ இது நமக்கு தேவையில்லை. இப்போ அன்ரியலைஸ்டு கெயின் லாஸ், அதாவது இவர் இப்போ வாங்கின ரேட்டை விட இறங்கியிருக்கிறதுனால 2082 ரூபீஸ் அவர் லாஸில் இருக்கிறத இது காட்டுது. அதே போல் நெக்ஸ்ட்டு காலம் பார்த்தீங்கன்னா, டுடே கெயின் அண்ட் லாஸ். டுடே கெயின் அண்ட் லாஸில் அவர் வந்து இன்றைக்கி பை பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு 9 ரூபீஸ் ப்ராஃபிட்டில் இருந்திருக்கு. சப்போஸ் இன்றைக்கி 9:30க்கு அவர் பை பண்ணியிருந்தாருனா, இந்த கோல் இந்தியாவோட ஓப்பனிங் ரேட்லேருந்து இப்போ முடிஞ்ச இந்த ரேட்டு வரைக்கும் அவருக்கு 9 ரூபீஸ் ப்ராஃபிட்டில் இருந்திருக்கும் அப்படின்னு காட்டுறது தான் இது.
ஆனால் இவர் வச்சிருந்து இவ்வளோ நாள் வச்சிருந்ததுக்கு அவர் எவ்வளோ என்ன ரேஞ்சில் அவர் உள்ள கோல் இண்டியா ஷேர்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு அன்ரியலைஸ்டு கெயின் அண்ட் லாஸ் இதை தான் பார்க்கணும். அப்போது இந்த காலமும் இன்னைக்கு ரேட்டை வச்சு திருப்பிடுது. இதுவும் கரண்ட் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டும் அன்ரியலைஸ்டு கெயின் அண்ட் லாஸும் அவர் முன்னாடி வாங்கி வச்ச ஸ்டாக்கோட நிலைமையை காட்டுது. அதே போல தான் டோட்டலாக அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது அமௌண்ட்டு, அவர் லாஸில் இருக்கிற அமௌண்ட்டு 8,032, டோட்டலுக்கு அவர் 8,031 ருபீஸ் லாஸில் இருக்காருங்கிறத காட்டுது. இது இன்றைக்கி ரேட்டோட நிலவரம், இது நமக்கு தேவையில்லை. அவர் வாங்கி வச்ச ஸ்டாக்கோட நிலைமை பார்க்கணும் அப்படின்னா அன்றைய லேசில் கெய்னர் லாஸை நீங்கள் பார்த்துக்கலாம். இதுதான் வந்து போர்ட்ஃபோலியோ. இப்போ போர்ட்ஃபோலியோ பற்றி நம்ம ஓரளவு நல்லா பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மை ரிப்போர்ட்ஸ். இப்போ மை ரிப்போர்ட்ஸை பற்றி பார்ப்போம். இப்போது மை ரிப்போர்ட்ஸுக்கு மை அக்கௌண்ட்டில் போயிட்டு மை ரிப்போர்ட்ஸை வச்சிங்க, கர்சர் கொண்டு போனீங்கன்னாவே அதில் நிறையா ஆப்ஷன்ஸ் வருது. இதில் ஒன் பை ஒன்னாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மை ரிப்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹோல்டிங்ஸ். நான் ஃபஸ்ட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹோல்டிங்ஸ். இந்த ஹோல்டிங்ஸ் எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ஹோல்டிங்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம என்னென்ன ஸ்டாக் கையில் வச்சுருக்கோமோ அது எல்லாமே நமக்கு இங்கே பார்க்கணும். அதாவது பை பண்ணி நம்ம வச்சுருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே இங்கே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அபன் ஆஃப் சோர்ஸு வாங்கி வித்த இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டுது. ஆனால் ஃபைனல் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்துங்க, இதுக்கு ஒவ்வொரு மீனிங் இருக்குது. அதுக்கு நான் தனியாக நான் மறுபடி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். பட் இதை நீங்கள் இதில் எது முக்கியமோ அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ அபன் ஆஃப் சோர்ஸில் ஃபைனல் ஸ்டாக்கில் என்ன இருக்கோ அதுதான் உங்கள் கையில் இருக்கிற ஸ்டாக்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸ் ஆஃப் சோர்ஸில் எதுவுமே இல்லை. ஸோ ஃபைனல் ஸ்டாக்ஸ் ஜீரோவில் இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸும் இங்கே காட்டும். ஸோ இப்போ இந்த ஸ்டாக் உங்கள் கையில் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுது. ஆனால் இந்த ஸ்டாக்ஸ் ஏற்கனவே ஒரு 50 ஸ்டாக்ஸ் பை பண்ணி 50 ஸ்டாக்ஸ் செல் பண்ணதை இது காட்டுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட்ஸ். இப்படி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஃபைனல் ஸ்டாக்கில் எதுவுமே இல்லை. இதெல்லாம் நம்ம வாங்கி விற்ற ஸ்டாக்ஸோட நிலவரம். இப்போ கோல் இண்டியா நம்ம அங்கே போர்ட்ஃபோலியோலேயே பார்த்தோம். போர்ட்ஃபோலியோவில் லாஸில் இருக்குதுன்னு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன். அந்த கோல் இண்டியா இப்போ இவர்கிட்ட 20 ஸ்டாக் இருக்குது. அதாவது ஃபைனல் ஸ்டாக்கு நேராக பாருங்கள், 20 ஸ்டாக்ஸ் இருக்குது. போர்ட்ஃபோலியோலேயும் நம்ம பார்த்தோம். கண்டெய்னர் கார்பரேஷன் 13 ஸ்டாக்ஸ் இருக்குது. டாபர் இண்டியா 100 ஸ்டாக்ஸ் இருக்குது. இது போல் அவர் கையில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் இது குறிக்கும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்போவுமே ஒரு ஸ்டாக்ஸை செல் பண்ணும்போது நீங்கள் இங்கே ஒரு வாட்டி வந்து இந்த ஹோல்டிங்ஸில் உங்கள் ஸ்டாக் இருக்கான்னு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம நிறையா ஸ்டாக்ஸ் பை பண்ணி செல் பண்ணும்போது சில சமயம் கன்ஃபியூஸ் ஆகி நம்மளை அறியாமலேயே நம்ம வந்து ஒரு ஸ்டாக் நம்ம வாங்கியிருக்கதா நினச்சி விற்றுடுவோம். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நடக்காமல் இருக்கணும்னா ஒரு தடவை ஹோல்டிங்ஸ் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டாக்ஸ் இருக்குது, கண்டெய்னர் கார்பரேஷன் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் கண்டெய்னர் கார்பரேஷன் செல் பண்ணுங்கள். ஓகே ஃபைன். இப்போ செகண்ட் ஆப்ஷன் லெஜர். லெஜருங்கிறது வந்து நம்மளோட பணம் பட்டுவாடா, அதாவது நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருந்துச்சு, எவ்வளோ பணம் நம்ம வந்து செலவு பண்ணியிருக்கோம், அதாவது எவ்வளோ பணம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பணம் உள்ளே வந்திருக்கு, எவ்வளோ பணம் வெளியே போயிருக்கு அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவும் டேட் வாரியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இயரில் இத்தனை டேட்லேருந்து இத்தனை டேட் முடிய நம்ம என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோமோ, இப்போ ஒரு ஸ்டாக் ஒரு 500 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா, ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்குகிறோம்னா அந்த ஸ்டாக்கு உங்களுக்கு கரெக்டாக இங்கே இருக்கும். இப்போ இதை பாருங்களேன், ஓப்பனிங் பேலன்ஸ். அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், லெட்ஜருங்கிறது வந்து நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்காக வச்சுக்கிறது. இங்கே மைனஸில் இருக்கிறது எல்லாமே நம்ம பணம். இந்த இடத்துல லாஸ்ட்டாக இருக்கிற இந்த காலமில் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ப்ரைஸ்லையும் மைனஸில் இருக்கிறது நம்மளோட ஓன் மணி.
ப்ளஸ்ஸில் இருந்துச்சு அப்படின்னா, அப்போ 25,000 ப்ளஸ்ஸில் இருக்குது அப்படின்னா இது நம்ம கடனுக்கு வாங்கின பணம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல மட்டும் மாற்றமாக இருக்கும். நம்ம மைனஸில் இருந்தோம் அப்படின்னா அது நம்மளோட ஓன் மணி, நம்ம பணம் இருக்குதுன்னு அர்த்தம். ப்ளஸ்ஸில் இருக்குன்னா அது நம்ம பணம் கிடையாது, கடனுக்கு வாங்கின பணம்னு அர்த்தம். இப்போ 5,000 நீங்கள் இங்கே போடுறீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் பணம் வந்து மைனஸில் தான் காட்டும், 5,000 மைனஸில் இருக்கிறதா காட்டும். அது அப்போன்னா உங்கள் பணம் உங்கள் 5,000 கிரெடிட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். ப்ளஸ்ஸில் இருந்துச்சுன்னா அந்த 5,000 உங்கள்கிட்ட கிரெடிட்டில் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, இப்போ டிசம்பர் 1st ஓப்பனிங் பேலன்ஸ் 306 ரூபாய் இவருக்கு இருந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 306 ரூபாய் டெபிட் ஆகிருக்கு. அப்புறம் 52 ரூபா கிரெடிட் ஆகிருக்கு, சாரி 306 ரூபா அவருக்கு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 52 ரூபா கிரெடிட் ஆகிருக்கு. அப்புறம் ஒரு 253 ரூபா அவருக்கு கிரெடிட்டில் இருந்திருக்கு. அப்புறம் சாரி ஓகே, இது வந்து அவரோட ஓப்பனிங் பேலன்ஸ். இவர் நிறையா மார்ஜின் அமௌண்ட்டில், அதாவது கடனுக்கு பை பண்ணியிருக்கிறதுனால இவரோட அக்கௌண்ட்டில் நிறையா மைனஸில் இருக்குது, அதாவது மார்ஜினில் பை பண்ணி செல் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு நிறையா அக்கௌண்ட்டில் டிஃபால்ட் இருக்குது. இப்போ 306 ரூபா அவர் ஓப்பனிங், அதாவது டிசம்பர் மாதம் 306 ரூபா அவர் அக்கௌண்ட்டில் இருந்திருக்கு. அப்புறம் அவருக்கு ஒரு 52 ரூபா கிரெடிட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அவர் 113 ரூபா 98 காசு அப்புறம் அவருக்கு கிரெடிட் ஆகிருக்கு. அப்புறம் ஒரு 2055 ரூபா கிரெடிட் ஆகிருக்கு. அந்த 2055 ரூபா கிரெடிட் ஆன உடனே அவருக்கு ப்ரோக்கரேஜ் கமிஷன்லாம் கழிச்சுட்டு இந்த இடத்துல அவரோட பணம் 1,916, அதாவது மைனஸில் இருக்கிற இந்த பணம் அவரோட பணம். அதுக்கப்புறம் 221 ரூபா கிரெடிட் ஆகிருக்கு. அப்புறம் அவர் ஏதோ ஸ்டாக்ஸ் பை பண்ணியிருக்காரு 28,000க்கு, டெபிட் ஆகிருக்கு. அதாவது அவர் அக்கௌண்ட்லேருந்து 28,000க்கு டெபிட் ஆகிருக்கு. ஒரு ஹோல்டர் வந்துட்டு ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறாரு அப்படின்னா மார்ஜின்லேயும் பை பண்ணலாம், கடனுக்கு, அதாவது மார்ஜின்கிறது வந்து கடனுக்கும் அவர் பை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் மார்ஜின். அதாவது இப்போ 10,000 நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அது 8 times மோர் நீங்கள் பை பண்ணிக்கலாம், அதாவது 80,000க்கு நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸை பை பண்ணிக்க முடியும். நீங்கள் 10,000 மட்டும் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு 80,000க்கு நீங்கள் பை பண்ணிக்க முடியும்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது வந்து உங்கள் புரோக்கர் உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் போடுறீங்களோ அதுக்கு தகுந்தபடி அந்த கடன் தொகையை உங்களுக்கு கொடுப்பார். அதை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுபடி தான் இவர் இந்த அக்கௌண்ட்டை பை பண்ணியிருக்காரு, செல் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட கையில் இருந்தது 2,139 தான், மைனஸில் இருந்தால் நம்ம பணம் சொன்னேன், ஆனால் அவர் பை பண்ணது 28,000 பை பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட பணம் 2,139 கழிச்சிட்டு பேலன்ஸ் 26,164 இருக்குது. இந்த இடத்துல என்ன பேலன்ஸ் இருக்கோ அதுதான் அவர் பணம், அதாவது அவரோட பேலன்ஸ் அமௌண்ட். இப்போ 26,164 அவர் மைனஸில் இருக்கார், அதாவது அவர் கடன் கொடுக்க வேண்டிய தொகை. அண்ட் இந்த 26,000க்கு அவர் ஸ்டாக் வாங்கி வச்சுருக்காருன்னு அர்த்தமாகுது. இப்போது டிசம்பர் 7th 26,164 ரூபீஸ் அவன் கடனில் இருக்காருங்கிறது தான் இந்த லெஜர் குறிக்குது. இப்படி தான் இந்த லெஜர் ஒன்று ஒன்றையாக பிரித்து பிரித்து காட்டும். ஸோ ஒருத்தர் இந்த லெஜரை வந்து பார்க்குறாங்க அப்படின்னா இன்றைக்கி பை பண்ணிவிட்டு ஒரு நாள் விட்டு மறுநாள் தான் அப்டேஷன் ஆகும். எந்த லெஜர் அமௌண்ட்டுமே ஒரு நாள் விட்டு மறுநாள் தான் அப்டேஷன் ஆகும். நீங்கள் அப்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 26,000 அப்டேஷன் ஆகிறது எப்போன்னா ஒரு நாள் விட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பணத்தை எடுத்துக்கலாம் அல்லது போடலாம். போடுறது எப்போ வேணால் போட்டுக்கலாம், ஆனால் எடுக்க போது ஒரு நாள் விடணும். ஒரு ஸ்டாக் பை பண்ணி செல் பண்ணிவிட்டு
ஒரு நாள் கேப் விட்டு மறுநாள் தான் நீங்கள் அந்த பணத்தை எடுத்துக்க முடியும், அதாவது உங்கள் ப்ராஃபிட் அமௌண்ட்டை எடுத்துக்க முடியாது. சரி ஓகே. அப்புறம் இதில் டேட்டை நம்ம சேஞ்ச் பண்ணியும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து எனக்கு வேணும் டிசம்பர் 31 வரைக்கும் அப்படின்னா அதுக்குண்டான நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு கிடச்சிரும். இது போல் ஒவ்வொரு டேட்டையும் நீங்கள் மாற்றி சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்லேருந்து எவ்வளோ உங்களுக்கு எடுத்திருப்போம், எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு எல்லாமே வந்துட்டு இந்த லெஜரில் நீங்கள் பார்த்துக்க முடியும். டேட் வாரியாக டைம் டு டைம் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகே. இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸாக்ஷன் பிஎன்எல் கேஷ், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ட்ரான்ஸாக்ஷன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறது அன்னைக்கு நான் சீக்கிரம் சொல்லி முடிக்கிறேன், ஏன்னா முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டைம் வந்து அதிகப்படியாக போகிறதுனாலையும், ரெண்டாவது ஒரே தரியாக எல்லாத்தையும் சொல்லும்போது கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ ட்ரான்ஸாக்ஷன் பிஎன்எல் கேஷுங்கிறது வந்து அன்னைக்கு உள்ள ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்டேஷன் ஆகி அட் த டைமில் உள்ள ப்ராஃபிட் அண்ட் லாஸ் காட்டும். அதாவது நீங்கள் பை பண்ணி செல் பண்ணதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸு இது காட்டாது. அதாவது நீங்கள் இப்போ ப்ராஃபிட்டில் லாஸில் இருக்கீங்களா அப்படின்னு தான் காட்டும். அடுத்தது பிஎன்எல் டெரிவேட்டிவ்க்கு உள்ள இது ஆப்ஷன், இது வந்து ஈக்குட்டி ஸ்கூல் ஆப்ஷன் இல்லை. அடுத்தடுத்த வீடியோவில் நான் டெரிவேட்டிவ் பற்றி சொல்ல போது நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெட் பொசிஷன் கேஷ், நெட் பொசிஷன் கேஷ்னால் இப்போ நீங்கள் கேஷில் என்ன பொசிஷனில் இருக்கீங்க, உங்கள் கேஷ் வந்து எதுலெல்லாம் ஸ்பெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நெட் பொசிஷனாக இந்த இது காட்டும். அடுத்தது நெட் பொசிஷன் கமாடிட்டி, இது கமாடிட்டி மார்க்கெட்டோட நெட் பொசிஷனை காட்டுது. டிமட் ஸ்டேட்மெண்ட், இப்போ ஒவ்வொரு ஸ்டாக் ப்ரோக்கருக்கும், அதாவது ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் டிமட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். டிமட் அக்கௌண்ட் மூலியமாக தான் நம்ம வந்து எல்லாமே ட்ரேடிங் பண்ணுறோம். அப்போ டிமட் அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ரெண்டாவது டிமட் அக்கௌண்ட்டுக்குன்னு ஒரு லெஜர் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் பை பண்ணும்போது ஒரு பை பண்ணி நாளைக்கு விற்றீங்க அப்படின்னா டெலிவரி சார்ஜஸ்ன்னு ஒன்று எடுப்பாங்க, அதாவது டிமட் சார்ஜஸ். ஒரு ஸ்டாக்குக்கு நம்ம வெளிங்கிற பொறுத்த மட்டிலும் 20-25 ரூபா வரைக்கும் நமக்கு டிமட்டுக்கு எடுப்பாங்க. அதாவது ஒரு ஸ்டாக்கை நீங்கள் டெலிவரி கொடுக்கும்போது, இன்ட்ராடே பண்ணும்போது அந்த சார்ஜஸ் அப்ளை ஆகாது, டெலிவரி பண்ணும்போது ஆகும். அதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இன்னொரு விஷயம், நம்ம இப்போ இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியே வச்சுருந்தோம், சும்மா நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கும்போது ஒரு சர்டைன் பீரியடுக்கு அப்புறம் அதுவே தன்னால் லாக் அவுட் ஆகிடும். ஸோ அதை லாகின் பண்ணிக்கங்க. லாக் அவுட் ஆனால், தன்னால் லாக் அவுட் ஆனால் ஒரு ப்ராப்ளம் கிடையாது, திருப்பி லாக் அவுட் பண்ணிக்கங்க. ஆனால் நீங்கள் லாக் அவுட் பண்ணாமல் வெளியே வரக்கூடாது, நம்மளால் லாக் அவுட் பண்ணாமல் வெளியே ஆகக்கூடாது. அதுவாக தன்னால் லாக் அவுட் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, பட் நம்ம பேஜ் நல்லா கரண்ட்டாக ஓடிட்டுருக்கும் போது நீங்கள் லாக் அவுட் பண்ணாமல் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு வர்றது கூடாது, ஏன்னா அடுத்த தர நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது டிமட் அக்கௌண்ட் லெட்ஜர், கிளிக் பண்ணியாச்சு. இதில் பார்த்துட்டிங்கன்னா டேட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம், செப்டம்பர் 1லேருந்து லாஸ்ட் இப்போ வரைக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டிபி சார்ஜஸ்ன்னு நமக்கு முன்கூட்டியே ஒரு 500 ரூபீஸ், அதாவது நீங்கள் அக்கௌண்ட்டில் 10,000 போடுறீங்க அப்படின்னா அதை முன்கூட்டியே ஒரு ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ண போது செல் பண்ண போதும் 20 ரூபீஸ் கட் ஆகும். அதாவது பை பண்ணி செல் பண்ணதுக்கப்புறம் 20 ரூபீஸ் கட் ஆகும். இது வந்து எல்லா கம்பெனிஸ்லேயும் உள்ளது தான் டிபி சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு, டிமெட் அக்கௌண்ட்டுக்கும் உள்ள சார்ஜஸ். இதை ஏற்கனவே உங்களுக்கு 500 ரூபீஸ் எடுத்துருவாங்க. இப்போ 10,000 நீங்கள் போடுறீங்கன்னா 500 எடுத்து இந்த டிமெட்டில் போட்டு கிரெடிட்டில் வச்சுருப்பாங்க. இது எடுத்து உங்கள் டிமெட் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டில் தான் உங்கள் வச்சுருப்பாங்க. அடிக்கடி இப்போ 20 ரூபீஸ் பை பண்ணி செல் பண்ணும்போது 20 ரூபீஸ் கட் ஆகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுங்கிறதுனால டிமெட்டில் முன்கூட்டியே 500 ரூபீஸ் எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் பை பண்ணி செல் பண்ண போது ஆட்டோமேட்டிக்காக இது குறைஞ்சிட்டே வரும். இது குறைஞ்சிட்டு வந்த உடனே உங்களுக்கு 500 எப்போ க்ளோஸ் ஆகுதோ, எப்போ உங்களுக்கு முடியுதோ
அப்போ திருப்பியும் டாப் அப் பண்ணிப்பாங்க. இந்த டிமெட் அக்கௌண்ட்டில் திருப்பி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 500 ருபீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் பை பண்ண செல் பண்ண அதுவே குறைஞ்சிட்டு வந்துடும். இது ரெண்டும் ஒன்று தான், அதில் போட்டு நீங்கள் பை பண்ணி செல் பண்ணும்போது டிமெட்டை சார்ஜ் ஆகிறதும், இதில் தனியாக வச்சு 500 ஏற்கனவே எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செல் பண்ணுறதும் ரெண்டுமே ஒன்று தான். டிமெட்டுன்னு ஒரு அக்கௌண்ட்டை தனியாக கொண்டு வரும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஆப்ஷன் அவங்க வச்சுருக்காங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் பார்க்க போகிறது எம்எஃப் ஹோல்டிங், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங். இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்ன ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத தான் இது காட்டுது. அடுத்தது ட்ரேட் ஹிஸ்ட்ரி. ட்ரேட் ஹிஸ்ட்ரினால் இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன ஸ்டாக்ஸ் பை பண்ணி செல் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு காட்டும். என்னென்ன ஸ்டாக் எத்தனை குவான்டிட்டியில் பை பண்ணி செல் பண்ணீங்க, என்னென்ன எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் போட்டீங்க, எல்லாமே டோட்டலாக உங்களுக்கு இதில் டிஸ்பிளேயில் காட்டுது. அதுதான் அந்த ட்ரேட் ஹிஸ்ட்ரிங்கிறது. ட்ரேடிங் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட இன்ஃபர்மேஷனை இது காட்டுது. அப்புறம் இது ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அடுத்தது கான்ட்ராக்ட் நோட் பில்ஸ், இது ரெண்டும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இதை வச்சு டிரான்சாக்ஷன் பிஎன்எல் கேஷ், அதை வச்சு நம்ம ப்ராஃபிட் அக்யூரேட் ப்ராஃபிட் அண்ட் லாஸுங்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா அந்தந்த டைமிங்க்கு அப்டேட் ஆகி தான் இது காட்டும். ஸோ அக்யூரேட்டாக நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் இந்த கான்ட்ராக்ட் நோட்ஸில் தான் உங்களுக்கு எல்லாமே வரும். அதாவது உங்களுக்கு எப்போவும் நீங்கள் ஒரு ட்ரேடிங் முடிச்சிட்டிங்க, ஒரு பை பண்ணி செல் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஈவினிங்கு ஒரு 4:30 போலவே அந்த டே முடியறதுக்குள்ளே உங்கள் நீங்கள் பை பண்ண செல் பண்ண ஸ்டாக்கோட எல்லா டீட்டெயில்ஸும் உங்கள் மெயிலுக்கு இது போல் வரும். இது போல் உங்களுக்கு வரும். ஸோ இதில் அட்டாச்மெண்ட் இருக்கும், இதை நீங்கள் எடுத்து நீங்கள் என்ன பை பண்ணீங்க செல் பண்ணீங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் அதை மிஸ் பண்ணிட்டா, சப்போஸ் மெயிலில் வரலைன்னா நீங்கள் இதில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் போய் நீங்கள் கான்ட்ராக்ட் நோட்டில் போயிட்டு டேட்டை மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டோட என்ன பை பண்ணோம் என்ன செல் பண்ணோம் அப்படிங்கிற டேட்டு வந்துடும். டேட் வைஸ் உங்களுக்கு டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துடும். அதில் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவுமே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் போய் வியூ பண்ணி பாருங்கள். அடுத்தது பில்ஸ். பில்ஸுங்கிறதும் அதுதான். இப்போ ஒரு ஸ்டாக் நீங்கள் பை பண்ணி செல் பண்ண போது என்னென்ன சார்ஜ் கட் ஆகுது, இப்போ டிபி சார்ஜ் நான் சொன்னேன் இல்லையா, டிபி சார்ஜஸ், ப்ரோக்கரேஜ், உங்களுக்கு என்ன ப்ரோக்கரேஜ் போட்டாங்களோ அந்த சார்ஜ் கட் ஆகிற சார்ஜ் எல்லாத்தையும் தனித்தனியாக பில்ஸில் உங்களுக்கு காட்டும். அதுதான் அதில் டேட் வைஸ் எந்த டேட்டில், இப்போது இந்த பில்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த டேட்டில் December 1st மட்டும் இவ்வளோ ஸ்டாக்ஸ் பை பண்ணி, டிஷ் டிவி, ஜெல்மார்க்கு, சுவிட்சர்லாந்து எனர்ஜி எல்லாமே பை பண்ணி செல் பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எல்லா பில்லோட அமௌண்ட்டு எல்லாமே காட்டும். என்னென்ன சார்ஜஸ் கட் பண்ணியிருக்காங்க, டிபி சார்ஜஸ் அண்டு எல்லா சார்ஜஸும் உங்களுக்கு கட் ஆகிட்டு எவ்வளோ வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகிருக்கு. கிரெடிட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது, 59 ரூபா ஜெல்மார்க்குக்கு கிரெடிட் ஆகிருக்கு. அப்புறம் வந்துட்டு சுவிட்சர்லாந்து எனர்ஜி 2258 கிரெடிட் ஆகிருக்கு. இந்த அமௌண்ட் கிரெடிட் ஆன அமௌண்ட்டு ஃபுல்லாக காட்டும். ஸோ இதுதான் பில்ஸ். இந்த பில்ஸ் வந்து உங்களுக்கு மெயிலையும் வரும். மெயிலில் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எரேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதில் போய்ட்டு பார்த்துக்கலாம். உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த மை ரிப்போர்ட்ஸில் இருக்குது. இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரியும். தேர்டு வந்துட்டு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். இதை நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா, இந்த வீடியோவில் நான் போட்டப்ப எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா உடனே எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த மெயில் ஐடி, நான் கொடுத்த மெயில் ஐடியில் நீங்கள் எனக்கு உங்கள் மொபைல் நம்பரை போஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.